வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்மிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இணையதளத்தில் போயிட்டு ஸோ இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 8ஆம் வகுப்புக்கு மேல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ பிடெக் பிஎஸ்சி பிஏ எம்எஸ்சி எம்ஏ எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். அனுபவம் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், அனுபவம் இல்லாட்டாலும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 முதல் 60 வயது வரை உள்ளவங்க இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/7/2021. ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/7/2021 தான். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க. அதுக்கடுத்து டேட்டும் எழுதிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு மறக்காமல் உங்களுக்கு சேர்ந்து போட்டுடுங்க. இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தையும் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். ஸோ என்னைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 2021 விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதவிக்கு வந்து ஆட்கள் வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,750 ரூபாய் தராங்க ஒரு மாதத்திற்கு. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.